கோயம்புத்தூர் யுனைடெட் முதியோர் இல்லத்தில் இருப்பவர்களும் இந்த தீபாவளியை கொண்டாட உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள். 2016 நவம்பரில் அறிமுகம் செய்யப்பட்ட 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறுவதாக ரிசர்வ் வங்கி மே 19 அறிவித்தது. செப்டம்பர் 30 வரை வங்கிகளில் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் அல்லது கணக்கில் செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டது. பின் அக்டோபர் 7 வரை அவகாசம் தரப்பட்டது. இதுவரை புழக்கத்தில் இருந்த 97% நோட்டுகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. அக்டோபர் 8 2000 ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கியின் 19 அலுவலகங்களில் மாற்றிக்கொள்ளும் அல்லது வங்கிக் கணக்கில் வரவு வைத்துக் கொள்ளும் வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. தொலைதூரத்தில் உள்ளவர்கள் ரிசர்வ் வங்கி அலுவலகங்களுக்கு செல்வதற்கு சிரமமாக உள்ளதாக புகார் எழுந்தது. இதையடுத்து புதிய வசதிகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி அலுவலகங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் தங்களிடம் உள்ள நோட்டுகளை இன்சூர்டு போஸ்ட் எனப்படும் காப்பீட்டு தபால் மூலம் ரிசர்வ் வங்கி அலுவலகங்களுக்கு அனுப்பலாம். அதற்கான தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். அதேபோல் TLR எனப்படும் ட்ரிபிள் லாக் ரிசப்டபிள் எனப்படும் விண்ணப்பத்தை பெற்றும் உரையில் வைத்து 2000 ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி அலுவலகங்களில் உள்ள பெட்டிகளில் செலுத்தலாம். அந்த தொகையை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த 2 முறைகளும் பாதுகாப்பானவை, அலைச்சல் இல்லாதவை என ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது.